வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து சம்பு தொட்டி புதுசாக கட்டியிருக்காங்க. அதில் மோட்ரு போரும் இருக்குது, சம்பு தொட்டிலையும் மோட்ரு கட்டியிருக்காங்க. மோட்ரு எல்லாம் கொஞ்சம் இதுவும் டேமேஜாக இருக்குது, அதை செட் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பு தொட்டி புதுசாக இருந்துச்சு, முன்னாடி டாப்பில் இருந்துச்சு, இப்போ தான் உடச்சி கொடுத்தோம். இப்போ சம்பு தொட்டி புதுசாக போட்டிருக்காங்க கீழே. இது வந்து டெலிவரிக்கு பைப்பு தள்ளி வச்சுருக்காங்க, கார்பரேஷன் வாட்ரு உள்ளார இன்புட் ஆகிறதுக்கு. டேங்கோட டெலிவரி வந்து இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து கொத்தனார் ஏற்கனவே வச்சுருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன செய்யணும், எந்த டேரக்ஷனில் மோட்ரு வருதுன்னு பார்த்துட்டு அந்த டேரக்ஷனுக்கு வைக்கணும் பைப்பு. ஆப்போசிட் வச்சுட்டாங்க. இங்கே தான் கார்பரேஷன் வாட்ரு இருக்குது. இது மோட்ரு டெலிவரி டெம்பரவரியாக நாங்கள் தொட்டி இடிக்கிறப்ப டெம்பரவரியாக கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். காப்பேசம் மாட்டு வரப்போ இருக்கிற மாரி மோட்டரை பாருங்கள், ரொம்ப பள்ளத்தில் போயிட்டு, மேடாவும் பள்ளத்தில் போயிட்டு ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரெண்டு மோட்டரும் நிறைய பெண்டு போட்டு லீக்கேஜ் நிறையாயி மோட்டரு ஃபால்ட் ஆகிற மாரி இருக்குது. அதனால் எல்லாம் ரீஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு வால்வு தான் போட்டிருக்காங்க, என்னத்துக்கு போட்டிருக்காங்க வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கிளியராக செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே பில்டிங்கெல்லாம் வேலை நடக்க போகுது, அந்த பில்டிங் அவுட்டர் லைன்னா வேலை நடக்கிறதுனால அவுட்டர் லைன்னா அடிக்கணும். இந்த வீடியோ தான் முன்னாடி போட்டிருக்கேன், இந்த லைன் அடிக்கிறப்ப தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே ஒரு கார்பரேஷன் வாட்டர் கேட்டிருக்காங்க, இந்நேரம் தொட்டிக்காக பைப் லைன் போகிறதுக்காக உடைக்கிறாங்க. இந்த டேமேஜ் பைப் லைன் போட்டோன்னு நம்ம தர போட்டுருவாங்க. இது ஃபினோலெக்ஸ் பைப்பு, கன்சில் போடுறதுனால நம்ம ஃபினோலெக்ஸ் தான் அதிகமாக, ஐஎஸ்ஐ பைப் தான் யூஸ் பண்ணுவோம். இது தரையிலே வர்றதுனால ஃப்ளோட் வால்வு பழசு நல்லா தான் இருக்குது, அதனால் அதே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பழசே சரி பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ மெட்டீரியல் வந்துட்டு ஃபுல்லாக போர் கீழே இருக்கிறதுனால அதெல்லாம் தூக்கி ஹைட்டு ஏற்றணும். இப்போ மோட்ரு ஸ்டாண்டு தரையில் இருக்கிறதுனால இது வந்து மோட்ரு ஸ்டாண்டு, இந்த மாடலில் வருது. முன்னாடி கிளாம்பு போட்டு அடித்து கொத்தின பயஞ்ச பிறகு தான் மோட்ரு வைக்கிற மாரி இருந்துச்சு, இப்போ போல்ட் நட்டு போடுற டைப்லேயே வந்துட்டு. இப்போ இந்த மாடலே வந்துட்டு இது வந்து ஃபாஸ்டனர் போல்ட்டு போடணும் அதுக்கு, இந்த ஸ்டாண்டுக்கு. இது ஃபுட்வால்வு, சம்பு தொட்டிக்காக ஃபுட்வால்வு. இது குண்டு ஃபுட்வால் தான் யூஸ் பண்ணோம், குண்டு ஃபுட்வால் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது செக் வால்வும் போடலாம், ஆனால் செக் வால்வ் ஆஃப் வச்சு மோட்டருக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் ஃபுட் வால்வு ஓகே, குண்டு ஃபுட் வால்வ் போகிறது நல்லது. அக்வாடக்கு ஒரிஞ்சு வால்வு, பால் வால்வு. இது 8 நம்பர் பாஸ்னரு, நான் மோட்டர் சேண்டர் அடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதை ட்ரில் பண்ணி எப்படி அடிக்கணும் எல்லா டீட்டெயிலும் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். 8 நம்பர் பாஸ்னரு. இந்த மோட்டரில் நாலு ஸ்க்ரூ போடுறதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டு போட்டுக்கலாம். அந்த ஹோல்ஸுக்கு 8 தான் போகுது, நாங்கள் வந்து 10 தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் 8 தான் போகிறதுனால அது வாங்கியிருக்கோம். இது பிவிசி சால்வெண்ட்டு, 180 ml வாங்கியிருக்கோம். அதுக்கு எம்டிஏ, ஏன்னா மோட்டரில் அதிகமாக லீக்கேஜ் நிறையா இருக்குது, அதனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எம்டிஏ நிறையா வாங்கியிருக்கோம். இது வந்து 3 இன்ச் பைப்பு, வந்து போர் வந்து ஹைட்டு ஏற்றுறோம் கொஞ்சம், ஜாயிண்ட் கப்ளிங் அதுக்குள்ளது 3 இன்ச். இப்போ இந்த மோட்ரு இந்த லைனு கனெக்ஷன் தான் ஃபுல்லாக இருக்குது, இந்த போர் தான் ஹைட்டு ஏற்ற போகிறோம். இப்போ இந்த கார்பரேஷன் வாட்ரு சென்டரில் வந்து தரைக்கு கீழே கட் பண்ணிவிட்டு டீ போட்டாச்சு. டீ போட்டுட்டு இங்கே ஒரு கார்பரேஷன் வாட்ரு ஆட்டோமேட்டிக்காக வரது வச்சாச்சு. ஆல்ரெடி மோட்ரு டெலிவரி இருக்குது, அதனால் அதையே சரி பண்ணி வச்சாச்சு, லீக்கேஜெலாம் அரெஸ்ட் பண்ணி. இப்போ இந்த தொட்டிக்கு போகிற கார்பரேஷன் வாட்ரு மட்டமாக அறுத்துட்டு எல்போ படிஞ்சு செவத்தில் வைக்கிறதுக்காக அறுக்கிறோம். நான் அவுட்ரு அடிக்கிறப்ப வீடியோவிலலாம் காட்டியிருக்கேன், இதுமாரி ஏன் குடஞ்சிட்டு வைக்கணும் அதுமாரி தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்துங்க. இப்போ மோட்ரு சரி பண்ண அந்த வால்வையில் தேவையான மட்டும் அதுக்கேற்ற மாரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா ஜாயிண்ட் கப்ளிங் அதிகமாக போட்டிருக்கு, எல்போ அதிகமாக போட்டிருக்கு, அதனால் வால்வு டேமேஜ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் அறந்து ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து போரு எடுக்கலன்னு சொன்னாங்க, சரியாக எடுக்கலன்னு சொன்னாங்க, போரே எடுக்கல சுத்தமாகன்னு சொன்னாங்க. இது வந்து லென்த்து வந்து போர் வந்து 40 அடி போர் போட்டிருக்காங்க, அதில் 20 அடி தொங்கல் விட்ருக்காங்க, 30 அடி தொங்கல் விட்ருக்காங்க. அதிகமாக தண்ணி லெவலே 5 அடியில் நிற்குது, ஒரு 8 அடி அடிஷ்னலாக தொங்கல் விடலாம். இதில் 4 லிட்டர் வால்வு போட்டிருக்கு,
இதில் எம்டி அதெல்லாம் லூஸாக இருந்துச்சு, அதெல்லாம் நூல் ஜலாக்கு அடித்து வச்சாச்சு. பைப்பு எக்ஸ்ட்ரா கட் பண்ணியாச்சு, தேவையான அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. போர் போடுறது தனியாக, வீடியோவில் நான் போடுறேன் தனியாக, போருக்கு எப்படி லைனாக இருக்குன்னு. இப்போ போர் லைன் 3-inch லைனை உயரப்படுத்தி, அதாவது ஜாயிண்ட் கப்ளிங் போட்டாச்சு. இது போருக்கு கண்டிப்பாக ஒட்டி தான் போடணும். இப்போ மோட்டர் சாண்ட் அடித்தாச்சு, ஆப்போசிட்டு போல்ட்டு போட்டால் போதும். இந்த வீடியோவில் அடுத்த மோட்டர் அடிக்கிறோம், எப்படி போல்ட் அடிக்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபாஸ்ட்னர் போல்ட் நட்டு இப்போ மோட்டர் சாண்டை செட் பண்ணியாச்சு. மோட்டர் சாண்டை செட் பண்ணிட்டு இப்போது போருக்கு மோட்டர் ஏற்றி ஒர்க்கு மேலே கொத்தனார் ஒர்க்கு நடக்குதுனால வாட்டர் சப்ளை ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு சப்ளை கொடுக்குறோம். இந்த மோட்டரில் வந்து அடுத்த ஃபால்ட் என்னென்னா, கண்டென்சரை வெடிச்சிருக்கு. இது 10 MT கண்டென்சரு, மோட்டருக்கு வாயிண்ட் வந்து புதுசு மாற்றியாகுது. இப்போ கண்டென்சரு மோட்டர் எடுக்கலை, ஒரு 6 மந்த் தான் எடுக்கலன்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் அதையும் கிளியர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மோட்டரை பார்த்துட்டு ரொம்ப நல்லது, அதனால் போர் லைனை ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்து சப்ளை நம்ம செக் பண்ணிப்போம், வாட்டர் சப்ளை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போன்னுட்டு. இப்போ லைனை கொடுத்தாச்சு. இப்போ மேலே போட்டிருக்க பைப்பு வந்து டெம்பரவரியாக எல்போ மோட்டர் மேலே ஊற்றாமல் தள்ளி தான் போட்டு வச்சுருக்கோம் சும்மா. இப்போ போர் எடுக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணி, இப்போ ஒன்று ஃபால்ட்டு வந்து அந்த ஒன்று ஃபுட்பால் போட்ட இடத்துல ஃபால்ட்டு, அடுத்து கண்டென்சர் ஃபால்ட்டு, ரெண்டு ஃபால்ட்டு தான். அரெஸ்ட் பண்ணணுமே நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டு மோட்ரு. இப்போ அடுத்த மோட்டருக்கு செட் பண்ணுறோம், சாண்டை வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஆப்போசிட்டு போட்டால் போதும்ட்டு, இது போல்ட் நட்டு ஃபாஸ்ட்னர் போட்டால் போதும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்காக இருக்க செவ்வனே 4 போட்டு ஆகணும். இப்போ 2 ஹோல்ஸ் போட்டாச்சு ஃபுல்லாக ஆப்போசிட்டு. இப்போ ஃபாஸ்ட்னர் வச்சு ஃபுல்லாக அடிச்சிட வேண்டியதான். அது நெட்டெல்லாம் கைட்டாகவே கூடாது. இதில் நிறைய பேர் தப்பாக ஃபாஸ்ட்னர் எப்படி அடிக்கணுமே தெரியாமல் போடுறாங்க. இன்னும் இது ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஃபுல் டைட்டு வச்சுட்டு அப்புறமா லூஸ் பண்ணி அந்த போல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு, அந்த நெட்டு உள்ளே லாக் ஆகிடும், போல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பி ஃபிட்டிங்க மாட்ட வேண்டியதான். சில பேர் அப்படியே லூஸ் பண்ணி இருக்கிறப்பே அடிக்காமே லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடிப்பாங்க. இப்போ சாண்டு போட்டு செட் பண்ணியாவது, ஃபுல்லாக டைட்டு வச்சாவது, சாண்டு அவ்வளோதான் அதில் முடிஞ்சிட்டு. சாண்டு செட் பண்ணியாச்சு. இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு முக்கியமாக தேவையான வீடியோக்கள் அதிகமாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல். இப்போ மோட்டர் லீக்கேஜ் தான் பார்க்குறோம். இப்போ எத்தனை பெண்டு போட்டுருக்கு பாருங்க, இங்கே தான் லீக்கேஜ் வருது ஃபுல்லாக. நாங்கள் எம்டியை கட்டிட்டு அதனால் சரி பண்ண போகிறோம். லீக்கேஜ் தான் சரி பண்ணிவிட்டு மோட்டர் மாற்றுறோம். இப்போ அந்த எம்டியை தான் புதுசாக போட்டிருக்கிறது தான் ஃபுல்லாக போட்டாச்சு. ஒரு வால்வு தேறிட்டு அதனால ஜாயிண்ட் கப்ளிங் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு பழைய வால்வு. இப்போ இந்த மோட்டர் டெலிவரி செட் பண்ணியாச்சு, 2 மோட்டர் டெலிவரியும் 2 வால்வு கண்ட்ரோல் கொடுத்து டெலிவரி வால்வு கண்ட்ரோல். இந்த மோட்டர் போட்டால் இது போகிறதுக்கு, இந்த மோட்டர் போட்டால் இந்த வால்வு என்னத்துக்கு போகிறதுன்னு பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் சொல்கிறேன். மோட்டர் டெலிவரி கொடுத்தாச்சு, போர் டெலிவரியும் கொடுத்தாச்சு. காப்பேசம் மாற்றி இன்புட்டு மட்டும் கொடுக்கல, அவுட்புட்டு கொடுத்தாச்சு. அது வந்து டேங்க் ஏற லைனு, அதுக்கு டீ போட்டு கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இப்போ ஒரு வால்வில் வந்து 1 சைடு டேமேஜ் ஆகிட்டு, அதனால் இன்னொரு சைடு வந்து நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். ஏர் தண்ணி ஊற்றுறது, ஏர்லாக் எடுக்கிற தண்ணி ஊற்றுறதுக்காக வச்சுட்டோம். அந்த ஒரு சைடு டேமேஜ் ஆன சைடு இந்த சைடு இருக்குது பாருங்கள். அதனால் 1 சைடு மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஆப்போசிட்டு இப்படி மாற்றி வச்சுக்கிட்டோம் நாங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு. இப்போ மோட்டர் டெலிவரி போர் தண்ணி ஏறுது மேலே, ஒர்க்குக்காக தண்ணி ஃபஸ்ட்டு ஏற்றி அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சம்பு தொட்டிலேருந்து டெலிவரி இன்புட்டு கொடுக்கணும், மோட்டருக்கு இன்புட்டு மட்டும் கொடுக்கணும். ஒரு மோட்டரில் டெலிவரி இன்புட்டு மட்டும் ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுட்வாலில் எம்டி ஏற்றி ஆகுது. அது நார்மலாக அடிக்கிற மாரி நூல் செல்லாக்கு வச்சு அடிச்சிட வேண்டியதான். இதை டஃப் அண்ட் டஃப் தான் போட்டால் தண்ணி எடுக்கலைன்னு குத்துறப்ப கேண்டிட் விழுந்துடும். இது ஃபுல்லாக டைட் வச்சாகுது. ஃபுல்லாக பைப் ரிஞ்சு வச்சு டைட்டு வச்சாச்சு, ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. ஃபுட்வால் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதில் ஏன் டஃப்லான் டாப்பு ஃப்ளோட் வாலில் போடுறோன்னா, அடிக்கடி மேலேருந்தே தொட்டியில் இறங்கி கயிற்ற தேவையில்ல. ஃபால்ட் ஆனிச்சுன்னா டாப்லேருந்தே கயிட்டிக்கலாம். நம்ம அடிக்கடி கயிற்ற பொருள் இது அடிக்கடி ஒரு 6 மந்த்து 1 இயருக்கு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டஃப்லான் டாப் அடிக்கிறோம், அதையும் டைட்டாக வச்சு முடிக்காச்சு. இப்போ தொட்டிக்குள்ளே இறங்கி இது டெலிவரி
கார்பரேஷன் வாட்டர் டெலிவரி, அது வந்து போருக்கு இன்புட் ஆகுறது. இப்போ ஃப்ளோட் வால்வு செட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோட் வால்வு தண்ணி இந்த மட்டத்துக்கு வந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறது. ஃப்ளோட் வால்வு இந்த மட்டத்தில் வந்தோடனே கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இது வந்து மோட்டருக்கு வந்து இன்புட்டு. இப்போ வந்து இந்த ஃபுட் வால்வ் வந்து என்ன பண்ணால், கீழே இருந்து ஒரு 2 இன்ச்சு 1 இன்ச்சாச்சும் ஹைட்டு ஏற்றி வைக்கணும். ஏன்னா மண் தான் இருந்துச்சுன்னா அதில் ஏறி போகாது. அதுக்காக பைப்பை அறுத்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக பாருங்கள், 1.5 இன்ச்சு அளவுக்கு தூக்கி வச்சுருக்கோம். அந்த மட்டத்துக்கு போட்டால் தான் நல்லது நம்மளுக்கு. இப்போ இங்கேருந்து மோட்டருக்கு போகிறதுக்காக செவுத்தில் எல்போ ஃபிட் பண்ணுறதுக்காக உடைச்சாவுது. அந்த லைனை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட வேண்டியதான். இப்போ லைன் இன்புட்டு கொடுத்தாச்சு, இந்த மோட்டருக்கு கொடுத்தாச்சு, இந்த மோட்டர் செக் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 45 போட்டு க்ளாஸ் பண்ணி நேராக தொட்டியில் விட்டாச்சு. ரெண்டு மோட்ரு ஒர்க்கும் முடிஞ்சிட்டு இப்போ ரெண்டு இதில் ஷீட்டு ஒர்க்கு, ரெண்டு வால்வும் ஓப்பன்லேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போயாச்சும் ஒரு மோட்ரு ஃபால்ட்னா கயற்றப்போ மட்டும் அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டா போதும், அதுக்குள்ளே வால்வு தான். கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மோட்ரு ஆன் பண்ணுறப்ப ஒரு வால்வு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தொட்டியில் தண்ணி ரொம்ப ஆரம்பிச்சுட்டு இந்த வாட்டரும் செக் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோட் வால்வில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சிட்டு அவுட்ரு ஒர்க் அடிக்கிறப்ப நான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்கிறேன். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.